ஹலோ, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். எக்ஸாம்பிள் 3.39 வி ஹவ் கம்ப்ளீட்டட் சப்டிவிஷன் 1 அண்ட் 2. வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், சப்டிவிஷன் நம்பர் 3 போட போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 3க்கு இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே தேவைப்படும், இட் இஸ் மேண்டேட்ரி. இது ரெண்டுமே தெரியாமல் இது போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் செம்மிலிருந்து ஒரு சப்டிவிஷனே தேவைப்படும். ஆக்சுவலாக செகண்ட் சப்டிவிஷன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இது எழுதியிருப்போம். சைன் ஏ பாய் டூ, சைன் பி பாய் டூ, சைன் சி பாய் டூ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1/8 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி பாய் டூன்னு எழுதியிருப்போம். ஆக்சுவலாக காஸோடைய ரேஞ்ச் வந்து மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன், மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒனில் எந்த ரேஞ்ச் போட்டிங்கனாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும், நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது. மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்குள்ளார நீங்கள் இங்கே எந்த வேல்யூ போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் மட்டும் பண்ணிங்கன்னா ப்ளஸில் தான் வேல்யூ வரும், நெகட்டிவில் வேல்யூ வரவே வராது. இந்த கான்செப்டோடு இந்த சம்முலர் நுழையிறனானு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொண்டு வாங்களேன். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1 + 4 சைன் ஏ பை டூ, சைன் பி பை டூ, சைன் சி பை டூ. 1 + 4 டைம்ஸ் உங்களோட ஆன்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8 வரும். ஸ்கொயர் பண்ணுறதுனால நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு 1/8 கூட ஒரு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எப்போனா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும், பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். பட் இட் வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8. அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8 ஒரு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 4 × அ பாசிட்டிவ் வேல்யூ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அப்போ 1 + அ பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 1 + வேல்யூ தான் வரும், கிரேட்டர் தென் 1 தான் வரும். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. You will not get a negative value. For example, minus 1 வந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த இடத்துல 4 × -1 -4 ஆகிடும். 1 - 4 என்ன ஆகிடும் உங்களுக்கு? -3 ஆகிடும். இப்போ லெஸ் தென் 1 மாறிடும், லெஸ் தென் 1 மாறிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சைன் ஏ பை டூ, சைன் பி பை டூ, சைன் சி பை டூட ஆன்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8 தான். நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம், செகண்ட் செம்மில் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8னா 1/8 விட சின்ன நம்பர், 1/8 சின்ன நம்பர்னா நெகட்டிவும் வரலாம். 1/8லேருந்து பின்னாடி பக்கமாக போனீங்கன்னா -1/8 வரலாம், -2/8 வரலாம், -3/8 வரலாம், நெகட்டிவ் நம்பரும் வரலாம். ஆனால் நெகட்டிவ் நம்பர் வராதுன்றதை சொல்கிறேன் நான். ஸ்கொயர் இருக்கிறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் நம்பரே வராது, பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8. அப்போ 4 × அ பாசிட்டிவ் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8 வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. 1 விட பெருசாக தான் வரும், 1 விட சின்னதாக வர வாய்ப்பே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன சொல்கிறேன்னா, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சியோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் வரும், 1 விட சின்னதாக வராது. 1 விட எப்போ சின்னதாக வரும்னா, இது நெகட்டிவ் வந்தால் தான் 1 விட சின்னதாக வரும். இது நெகட்டிவ் வரலன்னும் போது பாசிட்டிவ் வேல்யூ தான், 4 × அ பாசிட்டிவ் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8 இஸ் ஆல்வேஸ் 1 + அ கிரேட்டர் வேல்யூ விச் இஸ் கிரேட்டர் தென் 1. இதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட், ரிசல்ட் நம்பர் 1னு வச்சுங்க. அப்போது வி நோ தேட் திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி. இது ஸ்கொயரில் இருக்கிறதுனால இந்த வேல்யூ நீங்கள் இந்த கொஷினில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அ பாசிட்டிவ் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8 தான் வரும். அ பாசிட்டிவ் வேல்யூ இன்ட்டு 4 கிவ்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ, 1 + பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் வரும், லெஸ் தென் 1 வராது. அதுக்கப்புறம் செகண்ட் சம்முக்கு வர, ரெண்டு ஈக்குவாலிட்டி கேட்டிருக்கிறான், ஒன்று முஷ்டை, அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவாலிட்டிக்கு வர. திருப்பி மெயின் சம்முக்கு வாங்க. காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1 + 4 சைன் ஏ பை டூ, சைன் பி பை டூ, சைன் சி பை டூ. 1 + 4 சைன் ஏ பை டூ, சைன் பி பை டூ, சைன் சி பை டூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8. அப்போது இது போட்டிங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள் போய்டும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடும், 1/8. 1/8 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8.
அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா டூ டைம்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூ. அப்போ இது யாரோட ஆன்சர்னா காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சி, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சி, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சி. இது செகண்ட் ரிசல்ட். ரிசல்ட் நம்பர் டூ, இந்த ரிசல்ட்டில் ஒன் ப்ளஸ் அ பாசிட்டிவ் நம்பர் கிவ்ஸ் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பாசிட்டிவ் நம்பர் ஏன்னா ஸ்கொயர் பார்ட்டி வர்றதுனால யூ வில் கெட் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ ஒன்னுக்கு மேலே இந்த இன்இக்வாலிட்டி அப்படியே யூஸ் பண்ணிட்டேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை எயிட் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணதுனால லெஸ் தென் த்ரீ பை டூ வந்துருக்குது. அப்போ இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஒன், இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ பை டூ. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி வந்து பாருங்கள், இதோட ஆன்சர் கிரேட்டர் தென் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ பை டூ. ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கெட் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் சியோட ஆன்சர் இந்த பக்கம் கிரேட்டர் தென் ஒன் பட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ பை டூ இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, தேங்க்யூ.